Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு பாசி பருப்பில் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்காக நான் முக்கா கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி நம்ம வறுத்துக்க போகிறோம். எந்த பருப்பு எடுத்தாலும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது மேலே ஒரு பவுடர் போல் ஒரு கோட்டிங் இருக்கும். அதனால தான் நம்ம வாஷ் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஒரு கடாய் வச்சு நல்லா சூடான பிறகு அதில் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வறுந்து வரட்டும், சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்க வெல்லத்தோட அளவு ஸ்வீட்னஸ் மீடியமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம வெல்லம் கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் வேணாம். இப்போ பாருங்கள், நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுந்து வந்துருச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணி நல்லா நமக்கு அது பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்தால் தான் நமக்கு கலர் மாறாமல் தீஞ்சு போகாமல் வரும். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு, இப்போ இதுவும் ஆறட்டும். அதே கடாயில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்வீட் ஸ்டோர் பண்ணால் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம ட்ரையாக வறுத்துக்கிறோம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோக்கனட் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும், கெட்டு போகாது. தேங்காய் வறுக்கும் போது நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு தீயாது. இப்போ நம்மளோட தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நம்மளோட வெல்லம் சிறப்பு ரெடி ஆகிடுச்சு, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதையும் வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுடரை அரைச்சிக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்குன்னா நீங்கள் இந்த நேரத்தில் ஆட் பண்ணாமல் செய்யும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும், அந்த டெக்ஸ்டரும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது இருக்கட்டும். இது செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் கால் கப்புக்கு ஒரு ஸ்பூன் குறைவாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் எண்ணெயில் கூட செய்யலாம், இல்லை வெறும் நெய்யில் கூட செய்யலாம், இல்லை இது போல் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கால் கப்புக்கு ஒரு ஸ்பூன் குறைவாக எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ சூடான பிறகு அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடரை ஆட் பண்ணி நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வறுத்தா போதும். கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு வறுத்துக்கலாம். நல்லா நெய்யோடு கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா ரெண்டும் கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விடலாம். இது எல்லாமே நாம் சிம்மில் வச்சு தான் செய்யணும். இது நல்லா கலந்து விட்டப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு கேக் பேன் எடுத்து அதில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதாவது ஆயிலோ இல்லை நெய்யோ நீங்கள் தடவி வச்சுக்கலாம். அதில் நான் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கசகசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கேக் டின் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பிளேட்டோ இல்லை பவுல் டிஃபன் பாக்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பவுடரும் தேங்காய் துருவலும் நல்லா கலந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை சிறப்பை பாதி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போதே வெள்ளை சிறப்பு பாருங்கள் நல்லா வடிஞ்சு அது நல்லா வெந்து வரும். உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி வெள்ளை சிறப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இது போல் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விடும்போது பேனில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. நான் செய்கிறது ஸ்டீல் பேன் தான், அதிலே இந்த அளவுக்கு ஒட்டாமல் வருது. நீங்கள் நான் ஸ்டிக்கில் செஞ்சீங்கன்னா க்ளீனாக ஒட்டாமல் வரும். அதே போல் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்க்கும்போது நமக்கு பால்ஸாக பிடிக்க வரும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இப்படி லெவல் பண்ணி விட்ட பிறகு இது மேலேயும் நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்க கசகசாவை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நீங்கள் மேலே இது ஸ்ப்ரெட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நட்ஸ் கூட பொடி பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா இது போல் நம்ம ஸ்பூனில் தட்டி விட்டோம்னா அந்த பாப்பி சீட்ஸை நல்லா நமக்கு அதிலே பதிஞ்சு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படி இல்லை நீங்கள் நட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட் வச்சு நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கவுத்தி போட்டு தட்டினாலுமே போதும், அப்படியே வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்வீட்
சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் விரும்பின ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன் மைசூர் பாக் போல். இது அதே போல் தான் இருக்கும் கீ மைசூர் பாக் போல். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதோட கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற வெள்ளத்தோட கலரை பொறுத்து வேரி ஆகும். நான் இன்னைக்கு ஆட் பண்ண வெள்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலராக இருந்து அதனால் உங்களுக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு. அப்படி நீங்கள் லைட்டாக இருக்கிற கலர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் லைட் கலரில் கிடைக்கும். பாருங்கள் டெக்ஸ்டர்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.